ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருவண்ணாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போது ஹாப்பியாக இருங்க. இப்போதான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே விலாக் தான் பார்க்க போகிறோம். டைம் இப்போ 6:19 ஆகுது. நான் சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். நேற்று ஏன் வீடியோ போட முடியல அப்படின்னா, எலெக்ஷன் வந்துருச்சு இல்லைங்க. முந்தநேற்று வந்து புவனேஸ்வரில் எலெக்ஷன் நடந்திருக்கு. இன்னும் எங்கள் சைடு நடக்கலை. June 1 தான் டேட் கொடுத்துருக்காங்க. என்ன டேட் வரும்னு என்னோடய ஹஸ்பண்டுக்குமே சரியாக தெரியல. அதனால் இந்த வீடு வீட்டுக்காக ஓட்டெல்லாம் கேட்டு வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி காலையில் நடந்தது. இங்கெல்லாம் அந்த மாதிரி டேட் வந்துருச்சு அப்படின்னாவே ஒரு 10-15 பைக்கில் அவங்கவுங்க பிடிச்சவங்க கொடியை வச்சுட்டு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே ஊரெல்லாம் ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி போவாங்க. இல்லாட்டி ஆட்டோல வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு மாதிரிதான், வேட்பாளர் எல்லாரும் வீட்டு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது. வந்தாங்க, பேசினாங்க. ஈவினிங் டைம்ல ஒரு காமெடி என்னாச்சு தெரியுங்களா, எங்க ஊர்ல ஒரு 2-3 பேரு ஒரு 2-3 கொடியை வச்சுட்டு குழந்தைங்க எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்களா இல்ல என்னன்னு தெரியல. ஒரு 2-3 மணி நேரமாவது இருக்கும். இங்கிட்டு ஒரு டைம் போகும்போது ஒரு கொடியை பத்தி பேசணும், அங்க இருந்து வரும்போது ஒரு கொடியை பத்தி பேசணும். குழந்தைங்கள வச்சு சொல்லிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த சவுண்டில் எதுக்கு நம்ம வீடியோ போடணும், நான் எப்படியும் எடிட் பண்ணாலுமே அந்த சவுண்டெல்லாம் கேட்கும். அதனால தான் நேற்று ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. அதை விட இந்த மாதிரி சத்தத்தில் வீடியோ போட்டால் அது யூடியூப் அக்செப்ட் பண்ணுமா என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயத்தில் பிரச்சனையே வேணாம், நம்ம கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும்ன்ட்டு சரி வீடியோ போடலாட்டியும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டே உங்ககிட்ட சொல்லிக்கலான்னு சொல்லிட்டேன். எப்போ பார்த்தாலும் ரீசனாக சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த பிள்ளைன்னு சொல்லி நினைக்கிறவங்க நினச்சிக்கோங்க, ஆனால் இதுதான் உண்மை. சரி வாங்க, இப்போ நான் என்ன குழம்பு செய்கிறேன்னு பார்க்கலாம். எப்போதும் செய்கிற அதே சின்ன அரிசி தான். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் சாப்பாடு வடித்ததுக்கப்புறம் என்ன குழம்பு செய்கிறேன்னு காய்கறி பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட போய் சாகு காமிச்சு. நம்மளோட தோட்டத்தில் இன்னும் இவ்வளோ பெருசாக வரல, இப்போ தான் முளைச்சிட்டு வருது. ஆனால் நம்ம தோட்டத்தில் நல்ல இந்த தண்டெல்லாம் நல்ல பெரிய பெரிய தண்டாக வரும். இது கொஞ்சம் சின்ன தண்டாக இருக்குது. நேற்று என்னோடய ஹஸ்பண்ட் அக்கா வீட்டுக்கு போயிருந்தாங்க. சும்மா எப்போதும் போல் கூப்பிடுவாங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா அக்காவோட ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி போயிட்டு வந்தாங்க, அக்கா கொடுத்து விட்டுருந்தாங்க. இன்றைக்கி இது தான் பொய்சாகு, பசலிக்கீரை, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இது கூட அந்த இறால் கருவாடு இருக்குங்கள்ல அது சேர்த்து குழம்பு செய்ய போகிறேன். ஓகே, இப்போ நான் இதை கட் பண்ணுறேன். இப்போது காலையில் மட்டும் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சுடு சாப்பாடு தனியாக எடுத்து வச்சுட்டேன். குழம்புக்கு இப்போ தண்ணி காய வச்சுருக்கேன். பசலுக்கீரை அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணியாச்சு. எல்லா கீரையும் கட் பண்ணலை, பாதி கீரை வச்சுருக்கேன். ஏன்னா வீட்டில் நான் ஹஸ்பண்டு அப்பா அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட அண்ணா மட்டும்தானே, அதிகமாக சமைச்சு என்ன பண்ணுறது, மறுபடியும் ஈவினிங் ஒரு குழம்பு செய்யணும். இப்போ தண்ணி நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ காய்கறியை முதல்ல வேக வச்சிடலாம், அதுக்கப்புறம் கருவாடு ஊற வைக்கிறேன். இப்போ காய்கறி எல்லாமே சேர்த்தாச்சு, உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தட்டு வச்சு மூடிடுறேன். இந்த பாக்ஸில் தான் நான் கருவாடு வச்சுருக்கேன். இப்போ கருவாடு ஊற வச்சுட்டேன். இங்கே இருக்கிற அந்த பசலிக்கீரை உருளைக்கிழங்கு குழம்பு டேஸ்ட்டுக்கு இந்த கருவாடு சேர்த்து செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ கருவாடு ஊறட்டும், நான் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணுறேன். பசலுக்கீரை, அதோட தண்டு, உருளைக்கிழங்கு, இறால் கருவாடு, தக்காளி எல்லாம் போட்டு குழம்பு ரெடி. நீங்கள் நிறைய பேர் லைவில் சொன்னீங்க தெரியுங்களா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காயில் குழம்பு செய்வீங்க அந்த மாதிரியெல்லாம் இப்போ நீங்கள் வீடியோஸே போட மாட்டேங்கிறீங்க, அதனால தான் வீடியோ முன்ன மாதிரி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அம்மா இல்லாமல் அந்த மாதிரி செய்ய முடியாதேன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இலுப்பை பூ இருக்குங்கள்ல அந்த மரத்தில், அந்த பூ வரும்போது அந்த மரத்தில் இலையே இருக்காது. இந்த வருஷம் காமிக்க முடியாது, கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நான் காமிக்கிறேன். பூவெல்லாம் உதிர்ந்து முடித்ததுக்கப்புறம் தான் இலையே வரும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மரம். இலை நல்லா வந்ததுக்கப்புறம் காய் வரும், அதில் தான் இன்றைக்கி சமைக்க போகிறாங்க. சரி வாங்க, இலுப்பை பூ மரம் நான் இன்றைக்கி காமிக்கிறேன். அதுலேருந்து காய் பறிச்சிட்டு வரலாம். நிறைய பேர் அந்த மரத்தை பார்த்துருந்துருக்கலாம், பார்க்காதவங்களும் இருக்கீங்க. சரி வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி அந்த காயில் எப்படி குழம்பு செய்கிறேன்னு பாருங்கள். அந்த காய் பறிக்கிறதுக்கு நான் இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னா, இந்த பாதையை நான் உங்ககிட்ட வில்லேஜ் ஸ்டோரில் காமிச்சிருப்பேன். டிராக்டர் நின்றுட்டு இருந்தது, அதுக்கு பக்கத்தில் இந்த சைடு பாதை போச்சு இல்லைங்க, அங்கே தான் நான் வந்துட்டுருக்கேன்.
அதே வீடியோவில் காளி கோவில் எங்கே இருக்குன்னு காமிச்சிருந்தனோ அந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த மரம் இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் ஆல்ரெடி கிளை எடுத்துகிட்டு போயிருக்காரு. சரி, இப்போ வாங்க போய் பறிச்சிட்டு வரலாம். இப்போ நம்ம காளி கோவில் பக்கத்தில் இருக்கோம். இங்கே இருக்கிற மரம் எல்லாமே இலுப்பை பூ மரம்னு நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த இருக்கு பாருங்க, கிளை கொண்டுட்டு வந்திருக்காங்க. நல்ல பெருசு, அது தூக்கவே முடியாது, அப்படி இருக்கும். அங்க இருக்கு பாருங்க காய் பறிக்கிறாங்க. எல்லாம் கீழே விழுந்துருச்சு. உடஞ்சிருச்சா எல்லாமே? வா, இதுல என்னங்க சமைப்பீங்க? ஏன் இப்படி பண்ற? பழம் பழுத்திருந்தாதான் சமைக்க முடியுமா, இல்ல காயா இருக்கும்போது சமைக்கணுமா? காயா இருக்கும்போதா? இந்த காய் வந்து காயா இருக்கும்போது தான் சமைக்க முடியுமா? அவங்க மிதிச்சு பார்த்துருக்காங்க பழுத்திருச்சா இல்லையான்னு. ஆனால் காயா தானேங்க இருக்கு. எவ்வளோ வேணும்? அந்த பழத்தோட கொட்டை பாருங்க, இதுவுமே சேல் பண்ணுவாங்க. ஆமாம் தானே? இதில் என்ன பண்ணுவாங்கம்மா? எண்ணெயா? என்ன எண்ணெய்? அந்த எண்ணெயோட பேரே மவுளோ என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க. இலுப்பை பூக்கு இங்க சொல்லுவாங்க மவுளோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தான் மவுளோ எண்ணெயின்னு சொல்லி சொன்னேன். எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இங்கே வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட வீட்டில் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணி பார்த்ததே இல்லை. எப்பயாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு வழியாக நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு பறிச்சிட்டேன். இங்கே பாருங்க அந்த காய். இதுக்கு முன்னாடி சல்மான் ஒரு காய் குழம்பு வச்சுருப்பேன் இல்லைங்க, அதே சைஸு. ஆனால் இது கொஞ்சம் குண்டாக இருக்குது, அது கொஞ்சம் நீட்டமாக இருக்கும், வேறு மாதிரி தான். இங்கே பாருங்கள், இந்த காய் பறிக்கும்போது இதுலேருந்து பால் வருது. ஆனால் அந்த காயில் அப்படி வராது இல்லையா? அந்த சல்மா காயில் அப்படி வராது. இதோட இலை பாருங்கள், இங்கே இருக்கிற நிறைய காயும் சரி மரமும் சரி இதுதான்னு என்னால் சொல்லவே முடியாது. இன்றைக்கி இந்த மரத்தை இப்படி பார்க்குறேன்னா இது இதோட இலைன்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுப்பேன். இன்னொரு இடத்துல எங்கேயாவது சேம் மரத்தை பார்க்கும்போது இது இந்த மரமானு கேட்டால் இது இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும் காயுமே அந்த மாதிரி தான். அப்பா அம்மா கிட்ட கேட்காம ஒரு காளான் கூட இதுக்கு முன்னாடி நான் இந்த காளான் தான் சாப்பிட்டேன் சரி வீட்டுக்கு கொண்டுட்டு போகலான்னா இது இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஊருங்க. ஓகே சரி, வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு இதை எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இதுவுமே என் ஹஸ்பண்டு தான் சமைக்க போகிறாரு. அம்மா இல்லாதப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குழம்பு எல்லாம் என் ஹஸ்பண்டு தான். சரி வாங்க போகலாம். மரத்துலேருந்து இந்த காயை பறிக்கும் போதே கீழே விழுந்து ஒன்று ரெண்டு செதறும் போது பால் வந்தது தெரியுங்களா? அதனால் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி அதுக்குள்ளே போட்டுட்டு காம்பெல்லாம் கிள்ளிட்டு காயை மட்டும் போடுறாங்க. நீங்களே பாருங்கள் அந்த தண்ணி எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு. அப்பா சொன்னார் தண்ணிக்குள்ள முதல்ல போட்டு வைக்கணுமா, அப்போ தான் அந்த பால் வராமல் நின்றுரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு அந்த தண்ணிக்குள்ளே போட்ட காயெல்லாம் கொஞ்ச நேரம் கழித்து அப்பா தோல் சீவிட்டுருக்காங்க பாருங்கள். அந்த தோல் சீவுறதுக்கு யூஸ் பண்ணுறத மாங்காய் வத்தல் போட்ட வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், பார்த்து சீவணும், இல்லாட்டி கையை கூட சீச்சுப்போம். அம்மியில் உரசிருப்பாங்க, அதை வச்சு தான் தோல் சீச்சிட்ருக்காங்க. அந்த காயை தோல் சீச்சதுக்கப்புறமே ஒரு ஹாஃப் அன் அவர் தண்ணியில் தான் போட்டு வைக்கணுங்களா, அதனால் தண்ணியிலே போட்டிருக்காங்க. தோல் சீச்சிட்டு இருக்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் அம்மியில் வச்ச அரப்பு இல்லைங்க அதை கொண்டுட்டு வந்தாங்க. நான் நினச்சேன் அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா இடிக்கிறாங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி மசாலா இடிக்கிறதுக்கு நாங்கள் வச்சுருந்தோம்ல அது கைப்பொடி, அதை கொண்டுட்டு வந்து இடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி க்ரீன் ஆப்பிள் காய் ஓன்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே, அந்த குழம்பையுமே இடித்து தான் செய்வாங்க. சரி அந்த மாதிரி தான் செய்கிறாங்களோன்னு நினச்சேன். இடித்ததுக்கப்புறம் கொட்டை எடுத்துட்டு ஆப்பிள் எல்லாம் கொட்டை இருக்கிற இடத்துல நடுவில் குச்சி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி, இங்கே பாருங்கள் கொட்டை இருக்கிற இடத்துல எல்லோ கலரில் ஒன்று பிரித்து தூக்கி போடுறாங்க. அந்த எல்லோ கலரில் இருக்கிறத சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப கசக்குமா. பிரித்ததுக்கப்புறம் நான் தோலை காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள் கொட்டை இருக்கிற இடம், அந்த காம்பு அந்த மாதிரி இருக்கிற இடம்லாம் தூக்கி போட்டுடுறாங்க, வெறும் தோல் மட்டும். இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டு இருக்கும்போது நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். அங்கே பாருங்கள் நான் கையில் வச்சுருக்க அந்த தோலில் நடுவில் இருக்குது எல்லோ கலரில், அதை பிரிக்கணும். நான் சொன்னேன் சரியாக பிரிங்க, கசக்குதுன்னா நான் உண்மையாகவே வீடியோவில் கசக்குதுன்னு சொல்லிடுவேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரியாக பிரிச்சுட்டு இருந்தாங்க.
இந்த வேலைக்கு மட்டுமே ஒரு மணி நேரம் ஆச்சுங்க. அதோட தோல் சீவி அதை கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் இடித்து உள்ளே இருக்கிறத பிரித்து எவ்வளோ வேலை. ஐயோ இந்த காயில் இவ்வளோ வேலை இருக்கா? கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணியே ஆகணும். இந்த காயை இடித்து தனியாக எடுத்து வைக்கும்போது ஒரு பாத்திரத்தில் இருந்தது எல்லாத்தையும் இடித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் இருந்திருக்கும். ஏன்னா இடித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் இப்போ வேக வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு அந்த காயை போட்டுட்டு மஞ்சள் பொடி சேர்க்குறாங்க. இப்போ இந்த தோலெல்லாம் வேக வச்சுட்டு அந்த தோலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துருவோம். தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுவாங்களாம். நெக்ஸ்ட்டு உப்பு சேர்க்குறாங்க. சரி, இப்போ இந்த தோலெல்லாம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. நம்ம அந்த தோலை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக க்ரீன் கலரில் இருந்தது, வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் எல்லோ கலரில் இருக்குது. இதுக்கப்புறம் குழம்பு ரெடி பண்ணுவாங்க. எப்போதும் போல் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துருக்காங்க. இந்த ஒரு சைடில் மட்டும் கடாய்க்குள்ளே கருப்பு கலரில் இருக்குது இல்லைங்க, அது வந்து அந்த காயெல்லாம் வேக வச்சுருந்தோம்ல அதோட பால் சைடில் ஒட்டி இருந்தது. நான் மண் போட்டும் நல்லா வாஷ் பண்ணி பார்த்தேன், அந்த இடம் மட்டும் போகவே இல்லை. அதனால் கொண்டுட்டு வந்துட்டேன். 12 மணி இருக்கும் இதை நாங்கள் சமைக்கும்போது, பயங்கரமாக வேர்த்ததுங்க. வெங்காயம் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் எப்போதும் போல் இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, வரமிளகாய், கொஞ்சம் சீரகம், கடுகு அதை சேர்த்து மசாலா செஞ்சுருந்தோம். மசாலா சேர்க்குறாங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே லைட்டாக அடி பிடிச்சனால கொஞ்சம் தண்ணி சேர்த்தாங்க. இப்போ வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்காங்க. மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் கொதிஞ்சிட்டு இருக்கும்போது தக்காளி ஒரு 3 சேர்க்குறாங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் சிக்கன் மீட் மசாலா, அந்த 2 ரூபி பாக்கெட் மசாலா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அதுதான் சேர்க்குறாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க பாக்கெட் மசாலா வந்து நல்லதில்லை, கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கன்னு. என்னோடய ஹஸ்பண்ட் சின்ன வயசுலேருந்தே இந்த பாக்கெட் மசாலா இருக்குங்களாம். சேஃபாக இருங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக எக்ஸ்பிரி டேட் பார்த்து யூஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ். சிக்கன் குழம்புக்கு சேர்க்குற மாதிரி சிக்கன் மசாலா, மீட் மசாலா, கரம் மசாலா சேர்த்தாங்க. சேர்த்து முடித்ததுக்கப்புறம் தண்ணி சேர்க்குறாங்க. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த காயோட தோலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டாங்க. மசாலாவில் இருந்த தண்ணி கொஞ்சமாக வத்துற மாதிரி இருக்கவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. தொக்கு மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் கடாய் இறக்கிட்டாங்க. ஒரு வழியாக இலுப்பை மரக்காயோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு சமைச்சு முடிச்சு மார்னிங் சாப்பிட்றதுக்கு 11:30. சாதம், அதுக்கப்புறம் பசலிக்கீரை, உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு, நெக்ஸ்ட்டு அந்த இலுப்பை மரக்காயோட தொக்கு. உருளைக்கிழங்கு மாதிரி தானே இருக்குது? நான் ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. உப்பு இல்லை, கொஞ்சம் துவர்ப்பாக இருந்தது, ஒரு மாதிரி புளிப்பாகவும் இல்லை, கரெக்டாக உருளைக்கிழங்கு டேஸ்ட்டும் இல்லை, ஒரு மாதிரி துவர்ப்பா. அது என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு புரியும், உனக்கு புரியாது. எனக்கு எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. பாக்கு இருக்குதுல்ல, பனரஜு மிசாந்தி பாக்கு, பாக்கு அது சாப்பிட்டா என்ன ஃபீல், அப்படி தானே இருக்குது டேஸ்ட்டு. கருவாடு குழம்பு எப்படி இருக்குது? தலையை குனிஞ்சு சாப்பிடணும், தலையை நிமித்தி வச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாது, தெரியுமா? அதுக்குன்னு உங்களை கீழே உட்கார சொல்கிறேன். பலாக்கட்டையில் உட்காந்துருந்தாங்க, கீழே இறங்கிட்டாங்க. நான் சொன்னேன் சாப்பாடு சாப்பிடும்போது தலையை நிமித்திட்டு சாப்பிடக்கூடாது. நீ தான் குனியணும், இல்லாட்டி கீழே உட்காரு, வலிக்கும் வலிக்கும். இன்னைக்கு நாங்கள் செஞ்சிருந்தோம்ல குழம்பு, அந்த காயை வந்து குழம்பு செஞ்சு முடிச்ச உடனே ஒரு 2 பீஸ் சாப்பிட்டேன். அது சாப்பிடும்போது மாவு மாதிரி டேஸ்டா இருந்தது, ஆனால் கசப்பாகவும் இல்லாமல் புளிப்பாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி துவர்ப்பாக இருந்தது. உருளைக்கிழங்கு டேஸ்ட்லையும் இல்லை, இல்லை என்ன காய்கறின்னு சொல்லவே முடியாது, ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் நான் அதிகமாக சாப்பிடல, அப்பா, என்னோடய ஹஸ்பண்ட் எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.